வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருநெல்வேலியில ஃபேமஸான பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் துவரம் பருப்பு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, நாலு பச்சை மிளகாய், ரெண்டு பூண்டு, கருவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, ஒரு பிஞ்ச் பெருங்காயம், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், துருவிய தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன், அரை ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, எண்ணெய். ஃபர்ஸ்ட் ஒரு கப் துவரம் பருப்பை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும். 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு குக்கரில் ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கணும். பருப்போட ஒரு நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயத்தோட நாலு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கணும். கூடவே ஒரு நறுக்கின தக்காளி, இப்போ கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயம், கடைசியா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். பருப்போட எல்லாத்தையும் கலந்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர்ல பருப்பு வேக வைக்கிறதுக்கு 3-4 விசில் வரைக்கும் வேக வைக்கலாம். பருப்பு ரெடி ஆகிறதுக்குள்ள குழம்புக்கு அடுத்து தேவையான பொருட்களை ரெடி பண்ண போறேன். புளி கரைக்கிறதுக்கு கொஞ்சம் புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். இப்போ கிரைண்ட் பண்ண வேண்டிய பொருட்கள்: ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், அரை ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு பூண்டு. இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் இடித்து தட்ட போகிறேன். மிக்சிலையும் அரைக்கலாம், கொஞ்சம் துருவலா. குழம்பு இன்னும் டேஸ்டாக இருக்கோன்னு நான் இடித்து யூஸ் பண்ணுறேன். இந்த மெத்தடில் நல்லா இடித்தாச்சு. இந்த டைமில் பருப்பு வெந்துருச்சு, குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வேக வச்ச பருப்பை இப்போ மத்து இல்லைனா பிளெண்டர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு. இதோட நம்ம இடித்து வச்ச தேங்காய் சீரகம் பூண்டை சேர்த்துக்கணும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது கூட ஊற வச்ச புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்கணும். கடைசியா இது கூட 2 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். குழம்புக்கு தாளிக்க வேண்டிய பொருட்களை பார்க்கலாம். கொஞ்சம் வெங்காயம், ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே சிறிதளவு கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தாளிச்ச எல்லாத்தையும் பருப்போட சேர்த்துக்கணும்.
இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா mix பண்ணிக்கிறேன். இந்த mix பண்ண குழம்பை ஸ்டவ்ல கொஞ்ச நேரம் வைக்கணும். மீடியம் फ्लेம்ல கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். குழம்பு கொஞ்ச நேரம் விடுற டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். பாருங்க ஈஸியா திருநெல்வேலி ஸ்டைல்ல பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பு குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் செஞ்ச மற்ற குக்கிங் ரெசிபீஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன் பாருங்க. Thank you for watching. Do subscribe.